இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். தேமுதிகவின் பொருளாளராக இருந்து வருகின்ற பிரேமலதா இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேமுதிக தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இருந்து வருகின்றது என தேமுதிக கூறி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இது குறித்து அதிமுக எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவே இல்லை. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் தா பாலூரில் தேமுக சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டத்திற்காக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் தலைமை வகித்தார். இதில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய தேமுதிக மாநில கலை இலக்கிய அணி அமைப்பாளர் விஜயகண்ணன் பேசுகையில், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா அவர்கள் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறியுள்ளார். எனவே அவரை வெற்றி பெற செய்வதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது உடல்நலம் தேறி வருகின்ற நிலையில் பிரேமலதா நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்த அறிவிப்பானது இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரேமலதா தேர்தலில் வெற்றி பெறுவாரா, அவருடைய அரசியல் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.